ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள்லேயே மிகவும் உயரமாக வளரக்கூடிய டாப் 5 விலங்குகளோட லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக அதை நம்ம சேனலில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல காணப்படக்கூடியது போலார் பியர்ஸ், அதாவது துருவ கரடிகள். துருவ கரடிகள் நான்கு காலில் நிற்கும் போது சராசரியாக 1 மீட்டர்லேருந்து 1.6 மீட்டர் வரைக்கும் காணப்படும். அதாவது 4 அடியிலேருந்து 5.3 அடி வரைக்கும் உயரமாக காணப்படும். அதிலேயும் கூட நல்லா வளர்ந்த ஒரு ஆண் துருவ கரடியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் காணப்படும். அதுவே பெண் துருவ கரடியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்லேருந்து 2.4 மீட்டர் வரைக்கும் காணப்படும். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததிலே மிகப்பெரிய துருவ கரடினு பதிவு செய்யப்பட்ட துருவ கரடி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1960ல் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய கோட்செப்சிவ் சவுண்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துருவ கரடி தான் உலகத்திலே மிகப்பெரிய துருவ கரடி என்று அறியப்படுது. அந்த அலாஸ்காவில் வாழ்ந்த அந்த துருவ கரடியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர், அதாவது 11.5 அடி உயரம் கொண்டதாக அந்த துருவ கரடி காணப்பட்டிருக்கு. ஒரு சில வீடியோக்களெல்லாம் பார்த்துருக்கோம், துருவ கரடிகள் மனுஷங்க மாதிரி எந்திரிச்சு நிற்கும். அது எந்திரிச்சு நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட உணவு காரண தேவைக்காகவும் பெண் கரடிகள் எங்கேயாவது இருக்குதான்றது அறியறதுக்காக தான் அது எந்திரிச்சு நிற்குது. அதோட குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வருதா, வேற ஏதாவது விலங்குகளோட வாசனை ஏதாவது வருதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் துருவ கரடிகள் எந்திரிச்சு நிற்குது. அதோட பெரும்பாலான துருவ கரடிகள் ஆர்டிக் கடலை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் தான் அதிகமாக வாழுது. இந்த லிஸ்ட்ல நாலாவதாக இருக்கக்கூடிய உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லைகர். லைகர் சான் சிங்கத்துக்கும் பெண் புலிக்கும் பிறக்கக்கூடிய உயிரினம் தான் லைகர்ஸ். உலகம் முழுவதுமே 100க்கும் குறைவான லைகர்ஸ் தான் காணப்படுது. அதுலேயும் கூட பெரும்பாலான லைகர்ஸ் அமெரிக்காவில் தான் காணப்படுது. லைகர்ஸ் பிற பூனை இனங்களை மாதிரி காட்டில் வேட்டையாடி வாழாமல் பெரும்பாலான லைகர்ஸ் கூண்டில் வச்சு வளர்க்கப்பட்டதுனாலேயே அதிக பருமனாக தான் காணப்படுது. இந்த மாதிரி பருமனாக இருக்கிறதுனாலேயே அது இன்னும் பெரியதாக நம்ம கண்ணுக்கு தோற்றம் அளிக்குது. அதுலேயும் கூட விஸ்கான்ஸில் இருக்கக்கூடிய கிங்ஸ் விலங்குகள் சரணாலயத்தை சேர்ந்த நூக் என்ற பெயரிடப்பட்ட ஒரு லைகர் 1200 பவுண்டு எடை கொண்டதாக காணப்பட்டிருக்கு. அது 2007 இறந்துருச்சு. என்னதான் லைகர்ஸ் இவ்வளோ பருமனாக இருந்தால் கூட லைகர்ஸால் மணிக்கு 50 மைல் வேகத்தில் ஓட முடியும். ஒரு லைகரோட முழு வளர்ச்சியுமே அதோட 6 வயசுலேயே முடிவடைஞ்சிடும். அப்படி லைகர் எவ்வளோ தான் உயரமாக வளரும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட லைகர்ஸ்லேயே 2013 வாழ்ந்த ஹெர்குலஸ் என்ற பெயரிடப்பட்ட ஒரு லைகர் தான் உலகத்திலே மிகப்பெரிய லைகர்ன்னு பெயர் வாங்கியிருக்கு. அந்த லைகரோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.6 மீட்டர், அதாவது 12 அடி. அந்தளவுக்கு உயரமாக வளரக்கூடியது தான் லைகர்ஸ். அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயே அது இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபீரிய புலி. சைபீரிய புலிகள் அமர் புலிகள்னு அழைக்கப்படுது. இது கொரிய தீபகற்பம், சீனாவோட வடக்கு பகுதிகள், அப்புறம் சைபீரியாவோட கிழக்கு பகுதிகளையும் அதிக அளவு பரவி வாழுது. சைபீரிய புலிகள் பிற புலிகளை மாதிரி சிறந்த வேட்டையாடியாக இருக்கு. அதோட அதோட ஆயுட்காலம் 10-15 ஆண்டுகள். அதுவே கூண்டுகளில் வச்சு வளர்க்கப்பட்ட சைபீரிய புலிகளோட ஆயுட்காலம் 20-25 ஆண்டுகள் வரைக்கும் கூட காணப்படுது. சைபீரிய புலிகளோட கர்ப்பகாலம் 3-3.5 மாதங்கள். 2 ஆண்டுகளுக்கு 1 முறை வரைக்கும் குட்டி போடும். 1 முறை குட்டி போடும்போது 2-6 குட்டிகள் வரைக்கும் சைபீரிய புலிகள் குட்டி போடும். பிறக்கக்கூடிய குட்டிகள் 18 மாதங்களில் சொந்தமாக வேட்டையாடக்கூடிய பண்பை பெற்றிருக்கும். அதோட 2-3 ஆண்டுகளில் தாயை விட்டு பிரிஞ்சு தனியாக போயிடும். சைபீரிய புலிகள் 95% ரஷ்யாவோட கிழக்கு பகுதிகளையும் 5% சீனாவோட சில பகுதிகளையும் காணப்படுது. சைபீரிய புலிகள் வங்க புலிகளை விட மிகவும் பெரியதாக இருக்கும். இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்ததிலே மிக உயரமான சைபீரிய புலியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.7 மீட்டர், அதாவது 12.1 அடி. அதோட 933 பவுண்டு எடை கொண்டதாக காணப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானைகள். ஆப்பிரிக்க யானைகள் 6000 கிலோ எடை கொண்டதாக காணப்படும். ஆண் யானைகள் வந்து முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு 35-40 ஆண்டுகள் வரைக்கும் எடுக்கும். அதோட ஆப்பிரிக்க யானைகளோட முழு ஆயுட்காலம் 60-70 ஆண்டுகள் வரை காணப்படும். பிறக்கும் போதே ஒரு குட்டி வந்து 120 கிலோ எடை கொண்டதாக காணப்படும். ஆப்பிரிக்க யானைகளுக்கு 2 வயது ஆகும் போதே அது இங்கே வளர தொடங்கிடும். இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஆப்பிரிக்க யானைகளிலேயே மிகவும் உயரமாக வளர்ந்த ஆப்பிரிக்க யானையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், அதாவது 13.1 அடி உயரம் கொண்டதாக அது காணப்பட்டிருக்கு. கடந்த 100 ஆண்டில் மட்டுமே 90% ஆப்பிரிக்க யானைகள் அதோட தந்தத்துக்காகவே அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ உலகம் முழுக்கவே 415,000 குறைவான யானைகள் தான் காணப்படுது. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல வரக்கூடிய உயிரினத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல ஆறாவதாக இருக்கக்கூடிய உயிரினத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆசிய யானைகள். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆசிய யானைகள்லேயே மிக உயரமான ஆசிய யானை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1924 அசாமில் வாழ்ந்த ஒரு ஆசிய யானை தான். அதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.4 மீட்டர், அதாவது 11.3 அடி. இப்போ இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க உயிரினம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒட்டகச்சிவிங்கிகள். ஒட்டகச்சிவிங்கிகள்லேயே ஆண் ஒட்டகச்சிவிங்கிகள் சராசரியாக 18 அடி உயரம் கொண்டதாகவும் பெண் ஒட்டகச்சிவிங்கிகள் 14 அடி உயரம் கொண்டதாகவும் சராசரியாக காணப்படும். அதோட 3000 பவுண்டுகள் எடை கொண்டதாகவும் காணப்படும். ஒட்டகச்சிவிங்கிகள் பிறக்கும் போதே 6 அடி உயரம் கொண்டதாக காணப்படும். அதோட 3 ஆண்டுகள்லேயே முழு வளர்ச்சி அடைஞ்சிரும். 4 ஆண்டுகள்லேயே இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும். இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஒட்டகச்சிவிங்கிகள்லேயே மிக உயரமான ஒட்டகச்சிவிங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1959 இங்கிலாந்தில் வாழ்ந்த ஜார்ஜ் என்ற பெயரிடப்பட்ட ஒட்டகச்சிவிங்கி தான். அதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19.7 அடி. அந்த ஒட்டகச்சிவிங்கி கென்யாவிலேருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.